மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை ஆவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சர்ஸின் இயக்குநரும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய நற்செய்தியை நாணிலமெங்கும் பரவ செய்கிறதுமான டாக்டர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்மீக ஒருங்கிணைப்பு, ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன், ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு ஒரு ஆன்மீகவாதியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அடிப்படை அவசியமானது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொரிந்தியர், ரோமர், எபேசியர், கொலோசியரில் சொல்லப்படுகிற வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 12:4-5 வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். வேதாகம முறைமையின்படியாக கிறிஸ்துவை நம்புகிற கூட்டமே, விசுவாச கூட்டமே, கிறிஸ்தவர்களே, ஆன்மீக ஒருங்கிணைப்பிலே ஒன்றாகுங்கள் என்ற அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம் காதுகளிலும் உள்ளங்களிலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னதை போல, பரிசுத்த ஆவியானவர் அறைகூவல் கொடுப்பதை போல, நாம் இந்த பாடத்தை கவனமாக கவனித்து அந்த ஒருங்கிணைப்புக்காக நம் மனதையும் நம் ஆன்மாவையும் ஆயத்தப்படுத்தும்படியாக அன்போடே நான் அழைக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தோடும் பயன்படுத்துமாறு, பழக்கப்படுத்துமாறு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரி, ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதின் அவசியம் நம் மனதிலே பதியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு குடும்பத்திலே ஒரு 4 பேர் இருப்பார்கள். ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பிள்ளைங்கன்னு வைத்துக் கொள்வோமே. ஒவ்வொருத்தரும் கலர் வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் உடை வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் உணவு வித்தியாசம் இருக்கும், தோற்ற வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்ப ஒருங்கிணைப்பு என்ற ஆவிக்குரியதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொன்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு வீட்டில் ஒரு பையன் நெட்டையா இருக்கிறான். அந்த உயரமா இருக்கிற ஒரு பையன் கூடைப்பந்து விளையாடுவதனாலே அவன் பரிசை பெறுகிறான். இன்னொரு வீட்டில் அவனை விட கொஞ்சம் இன்னும் உயரமான ஒருவன் இருக்கிறான். நான் ரொம்ப உயரமாக இருக்கேன், பலவீனமாக இருக்கேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அவனுடைய நண்பன் கூப்பிட்றான், வா நீ இதை மாதிரி விளையாடினா நீ ஜெயிக்கலாம். இல்லைப்பா, அதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உயரம். ஒருவனால் சரியான ஒருங்கிணைப்பு இருந்ததினால, கற்றுக்கொண்டதுனால, பயிற்சி செய்ததினால அவன் நிலையை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறான். இன்னொருவன் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஸோ ஒருங்கிணைப்பு என்பது எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றப்பட வேண்டும் என்பதை, நன்மை தராத ஒருங்கிணைப்பு பயனற்றதாக இருக்கிறது. ஒரு ஆன்மீகவாதி என்பவன் பிரிந்திருப்பதற்கல்ல, ஒன்றாயிருக்க, ஒருங்கிணைந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமூளையின் பக்கவாத விளைவுகளினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பற்றி மருத்துவரிடத்தில் கேட்டால், அவருடைய மூளையும் அவருடைய உடலும் ஒருங்கிணைப்பாக செயல்படாததினாலே, கோஆர்டினேஷன் இல்லாதபடியினாலே அது சரியாக இயங்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ஆன்மாவும் நாமும் இணைந்து செயல்பட வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சபையிலே இணைந்து செயல்பட வேண்டும். நாம வேற வேறதான், ஆனால் கிறிஸ்து என்னும் வார்த்தையினாலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன் நமக்கு தேவையானதாக இருக்கிறது.
நோய் காரணமாக ஒருங்கிணைப்பில் பிரச்சனை ஏற்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாகவே ஒருங்கிணைப்பு இல்லாமையால் யார் அப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் நம்மை நாமே சுலபமாக கண்டுபிடித்துவிட முடியும். எப்பொழுது விரக்தி ஏற்படுகிறதோ, எப்பொழுது அதிக கோபம் நமக்குள்ளே கோபமோ அல்லது அதிக கோபமோ வருகிறதோ, ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பிலிருந்து நாம் விலகி கொண்டிருக்கிறோம். கோஆர்டினேஷன் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ஆவியினுடைய ஆத்மாவினுடைய ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன் குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆம், சபையும் பல அங்கத்தினர்களை உள்ளடக்கிய ஒரே உடலாகும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தார் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுக்கு பேர் தாங்க சர்ச்சு, அதுக்கு பேர் தாங்க சபை, அதுக்கு பேர் தாங்க காங்கிரிகேஷன், அதுக்கு பேர் தாங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த அடிப்படையை சரியா பயன்படுத்தாட்டி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்கவாதம் ஏற்படுகிறது என்பதை நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. ஆன்மீக உடலிலே ஒருங்கிணைப்பில்லாத குறைவானது மோசமானது, அது பயங்கரமானது, அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆன்மீக ஒருங்கிணைப்பு இல்லாத எந்த ஒரு உறுப்பினரும் சபையிலே மூப்பராயிருக்கலாம், உதவிக்காரராயிருக்கலாம், வேத போதகராயிருக்கலாம், அல்லது சபையிலே எந்த வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு விசுவாசியாக கூட இருக்கலாம். ஒருங்கிணைப்பு சபைக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, கிறிஸ்தவ கூட்டத்திற்குள்ளே மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒருங்கிணைப்பை சரி செய்ய, உடலில் ஒருங்கிணைப்பு இல்லாமையை சரி செய்ய உடற்பயிற்சி, பிசியோதெரபின்னு வாங்க இல்லையா, உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் அது தொடர்ந்து பயனற்றதாய் போய்விடும். தொடர்ந்து தடையில்லாத உடற்பயிற்சி என்பது அதை சரி செய்வதற்கு உதவி செய்யும். இப்படித்தான் ஆன்மீக வாழ்க்கையிலேயும் பைபிள் படி வாழணும், பைபிள் படி பேசணும், பைபிள் படி யோசிக்கணும், பைபிள் படி தொழுகணும், பைபிள் படி பாடணும், பைபிள் படி ஜெபிக்கணும், பைபிள் தான் பைபிள் தான் என்ற தொடர் பயிற்சி விசுவாசிகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. 1 Corinthians 12:12-22 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 14th வசனம் இப்படி சொல்லுகிறது, சரீரம் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. சபையில இருக்கிற எல்லாருக்கும் வேலை இருக்கு. யாரோ சில பேர் வந்துட்டு போன விருந்தாடி மாதிரி வருகிறோமே என்றால் நீங்கள் சபையை முடக்குகிறீர்கள். பக்கவாதம் வர வைக்கின்ற வேலையை நீங்கள் துவங்குகிறீர்கள். நான் யாருங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண வராது, எனக்கு பாட்டு பாட வராது, எனக்கு வசனம் சொல்ல வராது, அது மாத்திரமே சபையில வேலை இல்லை. சபையில ஒரு உடலில வித்தியாசப்பட்ட உறுப்புகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். அப்பதான் ஒருங்கிணைப்பு இருக்கிறது, மறந்து போய்விட வேண்டாம். பல அங்கத்தினர்களை கொண்ட ஒரு ஆன்மீக உடல் தான் சபை. ஓடிக்கொண்டிருக்கிற நீரெல்லாம் போய் ஒரு குளத்திலே ஒன்று சேர்வதை போல, அது அது அந்தந்த இடத்துல இருந்து வந்து கரெக்டா சேருவதை போல, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தாளந்துள்ளவர்களா இருக்கலாம், தனிப்பட்ட எதிர்பார்ப்பு உள்ளவர்களா இருக்கலாம், வித்தியாசப்பட்ட பயிற்சியும் சூழ்நிலை உள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஆன்மீக ஆத்மீக ஒருமைப்பாட்டுக்காக பைபிளை சொல்லப்பட்டபடி பயிற்சி செய்வதுதான் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்புக்கான முயற்சி என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பைபிள் சொல்லுது நினைவிருக்கிறதா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனமில்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். இந்த கோஆர்டினேஷன் சரியா இல்லாததுனால ஒருவனுக்கு வெறுப்பு வந்துச்சுங்க, அவன் வெறுப்பு விரக்தியும் அடைந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனான். அவன் பெயர் யோனா. அவன் போன ஊர் நினிவே. அந்த யோனா அவன் நினிவேக்கு போய் அவன் வேலையை செஞ்சாலும் அந்த மக்கள் அழியணும்னு ஆசைப்பட்டான். கடவுள் வேலையை தான் செஞ்சான். காரணம், அவனுக்குள்ளே இருந்த இனவெறி, அவனுக்குள்ளே இருந்த மதவெறி, அவனுக்குள்ளே இருந்த ஜாதி வெறி,
அவனை கடவுள் மற்ற மக்களை ஆசீர்வதிப்பதை அவன் விரும்பவில்லை. கடவுள் எங்களுக்கு மாத்திரம்தான், எங்க கூட்டத்துக்கு மாத்திரம்தான், கடவுள் எங்களை மாத்திரம்தான் ஆசீர்வதிப்பாரு, மீதி பேரெல்லாம் சபிப்பாரு, மீதி பேரெல்லாம் அழிஞ்சு போகணும், நாங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவோம், மீதி பேர் போக மாட்டாங்கன்ற எண்ணம் உள்ளவனாக அவன் புறப்பட்டு போய் கடவுளுடைய வேலையை செய்தான். ஆனால் கடவுளின் வார்த்தையோ அது செய்ய வேண்டிய வேலையை செய்தது. இவனால் ஜீரணிக்க முடியாத ஜாதி வெறி, இனவெறி, மதவெறி, ஆனால் கடவுளை மனமாற தேடின மக்களுக்கு அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கினது. தேடாத பிரிவினை எண்ணம் இருந்த இவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தினது. ஆம், சபை இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்தவர் வேலையை இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ளும்படியாக முன்னேறி போக தேவையில்லை. சபை என்றால் எல்லாருக்கும் 90% என்ன என்னன்னா, அந்த புல்பீட்ல ஏறி பிரசங்கம் பண்ணிடணும், அந்த புல்பீட்ல நின்னு பாட்டு பாடிடணும், 10 பேர் நம்மளை பார்த்து ஸ்தோத்திரம் போடணும். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையிலே சபை என்பது சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள், வீடுகள் தோறும் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு வசனத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், தங்களிடத்தில் இருந்து அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் பைபிள் முறை. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் அவனவன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னை வெறுத்து பின்பற்ற வேண்டும். ஆவிக்குரிய ஒருமைப்பாடு அவசியமானதாக இருக்கிறது. 15-22 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒவ்வொரு உறுப்பினரும் உடலின் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கு பங்களித்து ஒவ்வொருவரும் பிற உறுப்பின் மூலம் சேர்ந்து இணைந்து ஒருங்கிணைந்து தலையை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. கண்ணுக்குன்னு சில வேலை இருக்கு, அது கண்ணுதான் செய்யணும். கைக்குன்னு சில வேலை இருக்கு, அது கையை தான் செய்யணும். கால்களுக்குன்னு சில வேலை இருக்குது, அது கால்கள் தான் செய்ய வேண்டும். இதை சரியாக புரிந்து கொண்டு சபையிலே நாம் செயல்பட வேண்டும். என்ன மதிக்கல, எங்க குடும்பத்தை மதிக்கல, எங்களுக்கு அங்க எந்த வேலையும் இல்லை, அதனால அடுத்த இடத்துல எங்களை மதிச்சு கூப்பிடுறாங்க, அங்கே போறேன்னு சொன்னா அது எப்படி? என் மனைவி மதிக்கல, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படியல, அதனால மனைவி விட்டுட்டு போயிடுறேன், என் பிள்ளைகளை எனக்கு பிள்ளை இல்லைன்னு விட்டுட்டு ஓடுறவனை ஒரு தகப்பனை சரின்னு வாங்களா, ஒரு தாயை சரின்னு வாங்களா, ஒரு பிள்ளையை சரின்னு வாங்களா? இல்லை அல்லவா? அப்படித்தான் சபையும் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பும் முக்கியமானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். உறுப்பினர்களுக்கு வேறுபட்ட ஆனால் இந்த உடலோட தொடர்புடைய வேலைகள் உள்ளது. ரோமர் 12:4-5 வாசிக்க கேட்டோம். 1 Corinthians 12:27-31 படித்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம், 1 Corinthians 13:8-13 படிச்சு பார்த்தீங்கன்னா, அற்புதங்கள் நின்று விட்டன, ஆனாலும் சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அற்புதங்கள் பயன்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் வசனமும் நற்செய்தியும் மக்களை போய் சேருவதற்கு, நாம் மற்றவங்களுக்கு முன்பாக அடையாளம் காட்டப்படுவதற்காக நான் சபையிலே அங்கமாய் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உள்ளே வெளியில இருக்கிற கையை தெரியுது, விரல் தெரியுது இல்லையா, ரேகை தெரிகிறது, இந்த தோலின் கலர் தெரிகிறது, ஆனால் உள்ளே இருக்கிற தசையும் தசை நாரும் நரம்புகளும் இரத்த ஓட்டம் ஓடுகின்ற அந்த தமனிகளும் வெளியே தெரியவில்லை, ஆனால் அவைகள் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் இந்த கை அசைவதிலிருந்து நின்று போய்விடும் அல்லவா? அதை போல வெளியில தெரியற மாதிரி சபையில எனக்கு மதிப்பு கிடைச்சாதான் நான் என் பங்கா இருப்பேன் என்று இல்லாமல், ஆவிக்குரிய ஒருமைப்பாட்டுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எபேசியர் 4:11-12 படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் வேற வேற வேலை இருக்குன்னு சொல்லி சொல்றார். இன்னொரு பவுல் வரல, இன்னொரு தாவீது வரல, இன்னொரு சாலமன் வரல, இன்னொரு தீமோத்தேயு வரல, ஆனா இன்று நாம் எல்லாரும் இருக்கிறோம். அப்ப ஒருத்தர மாதிரியே எல்லாரும் மாறணும்னு முயற்சி பண்ணாம நம்ம அவயவமாக நாம் எவைகளை செய்து சபையை வளர்க்க வேண்டுமோ அதில் கவனமுள்ளவர்களாய் நாம் இருப்போமாக. ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு, ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன், உடலின் உறுப்புகள் மொத்தமாக ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. கவனித்து பார்த்தீர்கள் அல்லவா, சேர்ந்திருக்கிறது ஆனால் தனித்தனியாக அதன் அதனுடைய வேலையை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் நான் சபையிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். பதவி தேடுவதற்காக நாம் சபைக்கு வரவில்லை, பாவ மன்னிப்புக்காக சபைக்கு வந்தோம்,
இன்றைக்கு சபைகளில் அடித்து கொண்டு நாறுவது, கோர்ட்டுக்கு போவது, கேஸுக்கு போறது, ஒருவர் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வது, அடித்துக் கொள்வது, என்னினம், என் கூட்டம், என்னை சார்ந்தவர்கள், நீ வேறு, நீ வித்தியாசம் என்று சொல்வது, இயேசுவின் சிலுவையை அந்த இரத்தத்தை எபிரேயரில் சொல்லப்பட்டபடி காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு காரணமாக மாறுவதற்கு காரணம், நான் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தகுதியற்றவன் என்று வெளியே இருந்தவன் கிருபையோடே போனான், உள்ளே வந்தவுடனே தன்னுடைய உயர்வையும் பிறருடைய குறைவையும் ஒப்பிட்டு பேசினவன் இவன் அல்ல, அவனே கிருபை பற்றி சென்றான் என்பது நியாய தீர்ப்பிலே நம் நிலைமை பரிதாபமாக வந்து நிற்கும். ஆனபடியினாலே விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, விசுவாச கூட்டமே, நம்முடைய நம்பிக்கையின் அடையாளம் என்பது பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற வந்திருக்கிறோம், அதற்கு இயேசுவின் இரத்தம் காரணமாயிருக்கிறது, அந்த இரத்தம் அவருடைய உடலிலே இருக்கிறது, அவருடைய உடலுக்கு பெயர் சரீரம், அந்த உடலாகிய அந்த சரீரத்தை சபை என்று வேதம் சொல்லுகிறது, சபையிலே இருக்கிறவர்கள் ஒன்றாய் ஆவிக்குரிய இணக்கம் உள்ளவர்களாய் இருக்க ஒவ்வொருவரும் சிரத்தை எடுத்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 இப்படி சொல்லுகிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப வித்தியாசப்பட்ட கூட்டம் ஒன்று சேர்ந்ததுதான் சபை. அந்த வித்தியாசப்பட்ட கூட்டம் எப்படி சேர்ந்துச்சு? பாவ மன்னிப்பு பெற்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து செய்த வேலை என்ன? பதவி அல்ல, பட்டம் அல்ல, ஆனால் அவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன், ஆன்மீக ஒற்றுமை இணக்கம் என்பது. முதலில் எனக்கும் இயேசுவுக்கும் ஆன்மீக இணக்கம் பாவ மன்னிப்பில் தொடங்கினது. அந்த ஆன்மீக இணக்கம் எனக்கும் சபையில் உள்ள அடுத்தவரோடும் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். எபேசியர் 4:16 பார்க்கிறப்ப மூட்டுகள், பட்டைகள், பின்னப்பட்டவைகள், ஊட்டமளிக்கப்பட்டவைகள் என்ற வித்தியாசப்பட்ட அர்த்தங்களோடு ஒன்று இன்னொன்றோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த உள்ளே எலும்பு இருக்கிறது, இரத்தம் ஓடுகிறது, வெளியே தோல் இருக்கிறது, அது சரியாக இயங்குகிறது. இது வெளியே இயங்குகிறது தெரிகிறது, உள்ளே இருக்கிறதும் தன்னுடைய வேலைகளை செய்கிறது. கொலோசியர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஐயா ஒன்னா இருக்க சொல்லியிருக்கு, ஆவிக்குரிய ஒருமைப்பாடு தேவை, ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன் தேவை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறேன், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டு பாடிக்கட்டும், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கர்த்தருடைய பந்தயம் எடுத்துக்கட்டும், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காரியங்களை செஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே உடலுக்குள்ளே அவருடைய ஒரே இரத்தத்தினாலே, ஒரே விசுவாசத்தினாலே, ஒரே திருமுழுக்கினாலே, ஒரே பரலோகத்திற்கு, ஒரே பிதாவை நோக்கி, ஒரே பரிசுத்தாவியானவர்களுடைய வார்த்தையின் மூலமாக நாம் சபைக்கு வந்து சேரவில்லை. அப்ப ஆளாளுக்கு இஷ்டமாக நாம் நடக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷன் என்பது, ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு என்பது, பொருத்தமற்ற ஒரு இணக்கத்தை கடவுள் விரும்பவில்லை. பிரிக்கப்படாத ஒரு ஆன்மீக உடம்பு தான் அவர் விரும்புகிறார். பிரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக உடலை அவர் விரும்பவில்லை. இந்த கை தனியா கடக்கணும், புஜம் தனியா கடக்கணும், தோல் தனியா கடக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அல்ல. உறுப்பினர்கள் தனிப்பட்டவர்கள் தான், ஆனால் ஒவ்வொருவரும் அவரவருடைய ஆன்மீக பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டும். அதை புறக்கணிப்பதை அவர் விரும்பவில்லை. குறிப்பாக எல்லாரும் ஒரே மாதிரி தொழுகை செய்கிறோமா? எல்லாரும் ஒரே மாதிரி பைபிளை படிக்கிறோமா? எல்லாரும் குடும்பத்திலேயும் தனிப்பட்ட விதத்திலையும் நம்மகிட்ட பைபிள் ஸ்டடி இருக்கிறதா? சுவிசேஷம் கற்பிக்கப்படுகிறதா? நம்மாலே நற்செய்தியை கற்பித்துக் கொள்கிறோமா? நம்முடைய வாழ்விலே சக கிறிஸ்தவர்களோடு இறைவனுக்கு அவர்கள் பயனுள்ளவர்களாக இருக்க நம்முடைய வேலைகளில் நாம் கவனமாக இருக்கிறோமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சபை என்பது ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று வேலை செய்யக்கூடாது. ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று வேலை செய்தால் கிறிஸ்துவின் மரணம் அர்த்தமற்றதாய் போகிறது. இங்கே இருக்கிற இரத்தம்
இங்கு வரைக்கும் வந்து சேராததினாலே இந்த விரல்கள் சரியாக செயல்பட முடியவில்லை. இதற்கு பெயர் வாதம் என்று சொல்லப்படுகிறது. நான் விரும்பினத சபையில செய்யல, நான் சொல்ற மாதிரி அவங்க செய்யல, எங்களை மாதிரி நீங்க செய்யல. அதனால உங்களோட நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் உன்னோட நான் சேர மாட்டேன், என்னோட நீ சேர மாட்டேன். கரெக்டா சொன்னோம், ரைட்டு தான். அந்த கிறிஸ்தவன் செய்யறது போல நான் செய்ய தேவையில்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நான் செய்வதை போல, என்னுடைய சபையை செய்வதை போல நீங்கள் செய்ய தேவையே இல்லை, அவசியமே இல்லை. அப்படி ஒரு இணக்கம் நமக்குள்ளே வேண்டாம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே. மாறாக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தானே சபை. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நீயும் வாழு, நானும் வாழு, அந்த அடிப்படையிலே நாம் ஒன்று சேர்வோம் என்ற அந்த ஒருங்கிணைப்பை வேத நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. பிரியமானவர்களே, ஒன்று சேர வேண்டும் என்றும் அது தவறாக ஒன்று சேரக்கூடாது என்றும் நாம் பார்த்தோம். அந்த ஒன்று சேர்வதிலே, ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதிலே சில செயலிழந்த உறுப்புகள் இருக்கும். அந்த செயலிழந்த உறுப்புகளை ஒன்று கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே சேர்ந்து வராததை அந்த உடலிலே இருந்து அகற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். உங்களிலும் சிலர் வார்த்தைக்கு விரோதமாய் துணிவாய் நடக்கிறபடியினாலே, நீங்கள் அவருடைய தவறான காரியங்களை கண்டிக்காததினாலே நீங்கள் இப்படி இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை என்று கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தலிலே இயேசு கிறிஸ்துவே சபைக்கு நடுவிலே அந்த விளக்கு தண்டுகளின் நடுவிலே நடந்து வந்தவர் பார்த்து அவர் பேசுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, நியாய தீர்ப்பு சடுதியாய் வரும், உன் செயல்களை மாற்றிக்கொள், கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி அவர் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு எவ்வளவு அவசியம் என்று, ஒருங்கிணைப்புக்கு ஒத்து போகாததை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும் என்றும் சொல்லுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். காலு கையா மாறணும்னு அவசியம் இல்ல, கை மூக்கா மாறணும்னு அவசியம் இல்ல, வாய் காலா மாறணும்னு அவசியம் இல்ல. அதனதனுடைய வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே ஊழியத்துல எப்ப தெரியுமா மதிக்கப்பட்டோம் என்று நினைக்கிறோம், புல்பிட்டு கிடைச்சாதான் மதிப்பு என்று நினைக்கிறோம். சில பேர் இன்னொன்னு எப்படி இருக்கும் தெரியுமா, வருவோம் போவோம் அதோட அவ்வளவுதான். சும்மா பைபிள் ஸ்டடிக்கு வா, ஜபத்துக்கு வா, கூடி சேரு, கூடி படி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி எதுவுமே சொல்லாத இடத்துல நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு போயிருவோம். எப்ப பார்த்தாலும் தவறுகளை சுட்டி காட்டி பேசாதேயுங்கள், ஊக்கப்படுத்தும்படியான செய்தியை சொல்லுங்கள். ரொம்ப அவசியம் இல்லைன்னு நான் சொல்லல, எப்ப பார்த்தாலும் ஊக்கப்படுத்துகிற ஒரு உணவை மாத்திரமே கொடுத்து கொண்டிருந்தால், ஊட்டச்சத்து மாத்திரம் உள்ளே போய் கொண்டிருந்தால் பத்தாது. அது பயிற்சி பண்ணப்பட வேண்டும். உடற்பயிற்சி இல்லை என்றால் ஒபிசிட்டின்னு வாங்க, வயிறு தொப்ப போட்டுருன்னு வாங்க, கை வீங்கு காலு வீங்கு வெயிட் போட்டுருச்சு நடக்க முடியாதுன்னு வாங்க. அப்ப கற்றுக்கொள்வதை பயிற்சி செய்கிறவர்களாக இல்லை என்றால் ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு இல்லாமல் போய்விடும். கிறிஸ்துவின் ஆவிக்குரிய உடலிலே சரீரத்திலே நாம் சரீரத்திலே உறுப்பினராக இருக்க விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை கேட்போம். விருப்பம் இருக்கிறதே என்றால் நம்முடைய கடமையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். இந்த சரீரத்தில் இணைக்கப்படாமல் இருந்தால் இன்றே இணைக்கப்படுவதற்கு, கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய உடலாகிய சரீரமாகிய சபையிலே ஒருங்கிணைந்து செயல்படும்படியாக இணைக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் வசனத்தின்படி தொடர்ந்து பயிற்சி செய்து நாம் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க, வளர்ந்து கனி கொடுத்து புஷ்டி உள்ளவர்களாய் இருக்க, பிறரையும் அப்படி ஊக்கப்படுத்த தனியாக குடும்பமாக தினசரி பயிற்சி செய்வோம். சபை கூடி வரும் பொழுது அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். ஆவிக்குரிய ஒருங்கிணைப்பு, ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேஷனை கிறிஸ்துவை நோக்கி, சிலுவை நோக்கி நாம் வைத்துக் கொள்ள உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன்,
பிதாத்தம் அன்பினால் மன்னித்தி பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன் பிதாத்தம் அன்பினால் மன்னித்தி உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினான் என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா அடிமை உமக்கே இனினா உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும் மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட கிருபையால் நிரப்பும் நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே கிருபையால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ கிருபையை என்னுள்ள தாரும் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோர்க்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241 4421, 9244341 4431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 4421 மற்றும் 9244341 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625,
பூஜ்ஜியம் 16.